ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து பட்டர் பிஸ்கட். இது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிஸ்கட். இந்த பிஸ்கட்டை நம்ம டெய்லியும் குடிக்கிற காஃபி இல்லைன்னா டீயோட ரெகுலராக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். அதை மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்டர் பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பட்டர், சுகர், மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். இது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒயர் விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா க்ரீமியாக இருக்குது. இது கூட நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பிஸ்கட்க்கு சுகரை பவுடர் பண்ணி போட தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பட்டரோட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் தெரியும், ஆனால் பீட் பண்ண பண்ண பட்டரோட நல்லா கலந்து வரும். இதுக்கு மேலே இதை நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு சப்பாத்தி டோ மாதிரி இருக்குல்ல. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிக்கணும். இதை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா பட்டர் தடவிக்கிறேன். அப்போ தான் பால் கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு பிஸ்கட் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டையை உருட்டிக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன். இப்போ உருண்டை கம்ப்ளீட்டாக தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பேக்கிங் பிளேட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் பட்டர் எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட் வச்சுக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையெல்லாம் பேக்கிங் பிளேட்டில் இப்படி ஸ்பேஸ் விட்டு தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ உருண்டையை ரவுண்ட் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சமாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பிஸ்கட் ஷேப்பில் தெரியும். இப்போது அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கிங் ட்ரே எடுத்து அவனுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அவனை கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு வச்சிட்டோம்னா பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட பட்டர் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காஃபி வித் பட்டர் பிஸ்கட் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் பட்டர் பிஸ்கட் எவ்வளோ சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வந்திருக்குன்னு.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.